மண்டாவன் ஜாம கோழி கூற நேரத்துல ஜோசியம் பார்க்க வந்திருக்கிறது. நீயா என்னப்பா நட்ட நட ராத்துல வந்து நிக்கிற? சார், நான் உங்களுக்கு என்ன சார் துரோகம் பண்ண? எதுக்காக என் வாழ்க்கையில இப்படி எல்லாம் விளையாடுறீங்க? நான் உங்களை மானசீக தெய்வமா நினைச்சனே. நினைச்ச இப்ப என்ன ஆச்சு? மோசம் போச்சு. உங்க வார்த்தையை நம்பி நான் அவ கழுத்துல தாலிய கட்டினேன். முடிவு முதலிட உங்க பொண்ணு அனுப்ப மாட்டேன்னு அவங்க அப்ப சொல்லிட்டானே. அவங்க அப்பம் பண்ற தப்புக்கு நான் என்னப்பா பண்ண முடியும்? அவளை கல்யாணம் பண்ணிக்கிறவன் இளவரசன் ஆயிடுவான் நீங்க சொன்னீங்கல்ல. தம்பி, ரோட்ல போற ஒரு பொண்ணு கழுத்துல நீ குபீர்னு பாஞ்சு தாலிய கட்டிட்டா உடனே உன்ன புருஷன் அவ ஏத்துக்குவாளா? அப்புறம் நீ தாலி கட்டின பொண்டாட்டி உன்ன புருஷன் ஏத்துக்கணும். ஏத்துக்கிற இடம் எது? எது? அது அவ சாந்தி முகூர்த்தத்துக்கு ஒத்துக்கணும். உடனே உனக்கு அதிர்ஷ்டம் ஆரம்பிச்சிடும். ஓ நட்சத்திரம் ஸ்ட்ராங்கா ஒர்க் அவுட் ஆயிடும். என்ன குருஜி இது? பணம் கொடுத்தாதான் அவ பொண்ணை சம்மதிக்க வைப்பேங்கிறான். நீங்க என்னடா சாந்தி முகூர்த்தம் நடந்தாதான் அதிர்ஷ்டம் வருங்கிறீங்க. ஆமா குருஜி, ஒரு 20,000 ரூபாய் பணம் கொடுங்க. முதலிரவை முடிச்சிட்டு வந்து கொடுத்துறேன். எத குழந்தைய மூதேவி, ஏதோ 5-10 ஜேபில இருந்து எடுத்து கொடுக்கலாம். 20,000 அர்த்தராத்துல அத்தனை படத்துக்கு நான் எங்க போவேன்? குருஜி ஒண்ணு செய்யுங்க, அப்ப என் மாமனார் கிட்ட வந்து என்ன பத்தி சிபார்ஸ் பண்ணுங்க. என்ன நீ விளையாடுறிய? இந்த பையன் நல்லா வேலை செய்வான்னு ஒரு ஆபீசர் கிட்ட சிபார்ஸ் பண்ணலாம். மாமனார் கிட்ட பண்ண முடியுமா? அவர் உன்னை பத்தி என்ன நினைப்பாரு? இல்ல நேர்வகடு காதல் கடுக்கன் சில்க் ஜிப்பா இந்த மூஞ்சி இதோட என்ன பத்தி என்ன நினைப்பாரு? நீங்க வருத்தப்படுறதுலயே ஒரு நியாயம் இருக்கு குருஜி. ஒண்ணு பண்ணுவோமா? பண்ணுவோம் மாவா. ஓ சங்காத்தமே வானம், எதா இருந்தாலும் நீ தனியா பண்ற, என்ன கலக்காதே. உங்களை கலக்கல குருஜி, இந்த ரத்தமும் ரத்தமும் கலக்கறதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டேன். எப்படி? எப்படி? மறு வேஷத்துல போய் நான் அவளை ரேப் பண்ணுமா? ரேப் பண்ணிக்க தம்பி. நீ தொட போற பொண்ணு சாதாரண பொண்ணு இல்ல. என் பொண்டாட்டி அதிர்ஷ்ட லட்சுமிங்க எல்லாம் ஒட்டு மொத்தமா சேர்ந்த உருவமடாது அள்ளி அள்ளி கொடுக்கிற தெய்வம். அதனால நீ தொடரத்துக்கு முன்னால ஒரு பிரார்த்தனை, ஒரு ஸ்லோகம் கும்பிட்டுக்க. சுபம், இப்ப நான் ரகசியமா சொன்னத நீ சத்தம் போட்டு அவ காதுல நுழையறா மாதிரி சொல்லணும். சொல்லிடுறேன். இவன் சத்தம் போட்டு பாடுறது அந்த தடியம் வட்டுற குரட்ட சத்தத்துல அமிங்கிடுச்சுன்னா. சுவாமி, சொல்லாம கொள்ளாம திடீர்னு இந்த ஏழை வீட்டுல வந்து நிக்கிறீங்களே. பக்தா, ஆண்டவன் என் கனவில் தோன்றி அல்லலூரும் ஒரு மனிதனுக்கும் அவதியூரும் ஒரு பெண்ணுக்கும் ஆக்ஞை புரிந்துவா என்றார். ஆக்ஞை ஆக்ஞை ஆக்ஞை. சுவாமி, முன் ஒரு காலத்துல கோர்ட்ல டவாலியா இருந்திருப்பாரோ? சுவாமி, அந்த அல்லலுறும் ஆண்மகன் நான் தான் சுவாமி. ஆசீர்வதியுங்கள். நலமே சூழ்க சூழ்க. பக்தனே, அல்லலுறும் மனிதன் நீ என்றால் அந்த அவதியூரும் பெண்மணி எங்கே இருக்கிறாள்? வாங்க. பொண்ணு மேலதான் இருக்கிறா, பொறுப்பில்லாத ஒரு பயலுக்கு கழுத்தை நீட்டிட்டு புலம்பிட்டு இருக்கிறா. நீங்க தான் கூப்பிட்டு புத்தி சொல்லி ஆசீர்வாதம் செய்யணும். செய்வோம் செய்வோம், அதற்காகத்தானே யாம் வந்திருக்கிறோம். பக்தனே, யாம் அருள் பாலித்து விட்டு வரும் வரை நீ இந்த படிக்கட்டிலேயே அமர்ந்திருக்க வேண்டாம். இந்த தள்ளாத வயசுல நீங்க எதுக்கு சாமி படிக்கட்டேறி போகணும்? நானே என் பொண்ண கூப்பிடுறேன். மகளே ரஞ்சனி, இங்க வாமா, சாமி வந்திருக்கிறார் பாருமா. நான் அவரே தவிர வேற யாரையும் பாக்கிறதுக்கு விரும்பல. ஐயோ பெண்ணு. சுவாமி நீங்களா? வாங்க சுவாமி, வாங்க மேல வாங்க. நீர் இங்கேயே இரும். தங்கள் சித்தம் என் பாக்கியம். அடாடாடாடாடா, சாமியோட பாதம் பட்டதும் என் பொண்ணோட மனசு மாறிட்டத பாத்தியாடா. முதலாளி, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்க கூடாது. இந்த சாமிக்கு நம்ம பாப்பாவுக்கும் ஏற்கனவே தொடர்பு இருக்குமோ? ஏய், நீ எதை வேணாலும் சொல்லு, என் பொண்ணோட கற்புக்கு கலங்க வராம ஏதாவது சொன்னும். என்னங்க இது வேஷம்? அடே, எங்க அப்ப முருகனோட கருணைய பாத்தியாடா. என் மன கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு ஆசீர்வாதம் பண்ண அடிவாரத்துல இருந்தே ஆள் அனுப்பி வச்சிருக்கிறாரு. ஆதியே அந்தமே அரூபத்தாயே சொரூபத்தாளே.
அப்படியே புளிகிற. என்னடா இது, பூஜை நேரத்துல போனு. ஹலோ, யாரு? ஜோசியரா? என்னது ராத்திரி எல்லாம் ட்ரை பண்ணியா? எதுக்கு மாறு வேஷத்துல வருவானா? பாட்டெல்லாம் வேற பாடுவானா? தொகையரா பாடித்தான் தொடங்குவானா? ஐயோ, இந்த பாட்டா கேளு. சொன்ன லக்ஷ்மியின் சுருக்கமே அதேதானா? ஐயோ ஐயோ, என் மானம் போச்சு, மரியாதை போச்சு, குளம் போச்சு, கோத்திரம் போச்சு, என் லட்சியமே போச்சு. ஐயோ, கதவை திறவா. பணம் கொடுக்க வக்கில்லாதவனுக்கு பாட்டு வேற, வேஷம் வேறயா? அப்பா, குறுக்கால ஏதாவது பேசுன கூறு போட்டுருவேன். மாமனாரே, நீங்க கொஞ்சம் கதவுக்கு அந்த பக்கம் பாருங்க, நான் அப்புறமா கூப்பிடுறேன். ஏன், விளக்கு ஒண்ணு கையில கூட குடிச்சுக்கிட்டு நடு வீட்டுல நிக்கிறேன். அதெல்லாம் மரியாதை இல்ல மாமா. மரியாதைய பத்தி நீ பேசுறியா? மானங்கட்ட பையன. நான் என்ன பாவம் பண்ணணும், பெத்த பொண்ணும் வீட்டுல இல்ல, கட்டின மருமகளும் வீட்டுக்கு வரல. மருமகளை விடுமா, தாலி கட்டிட்டேன்ல, தந்தியில வர வேண்டிய அதிர்ஷ்டம் கொஞ்சம் தாமதமா தபால வரப்போது, அவ்வளவுதானே? ஆனா லக்ஷ்மி காணுமே, எங்க போயிருப்பா? என்ன இந்த காதல் கல்யாணத்தை பத்தி நீ என்ன நினைக்கிற? எந்த கல்யாணமா இருந்தாலும் ஜாதகம் சரியா இருக்கணும். அப்போ நாளைக்கு காலைல அந்த பால்கார பையன் வருவாரு, அவரோட ஜாதகத்தை கொண்டு வந்து குடுக்கற, கொஞ்சம் பாத்து சொல்றியா? எதுக்கு? அவனோட ஓடி போகத்தான். அம்மா, பிடிச்சிட்டேன், தங்கச்சி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டேன். இத வர. பாலும் பழம் குடுத்து இப்பதான் பொண்ணு மாப்பிள்ளைய அமிச்சிட்டு வர. பால் வேற குடுத்துட்டீங்களா? இப்பதான் பால சாப்பிட்டு பழத்தை தொட்ட இந்தாங்கடா இது பிரச்சனை. யார கேட்டா கல்யாணம் பண்ண? யார கேட்டு சாந்தி முகூர்த்தம் நடத்தின? இன்னாத பொண்ணு உங்க அம்மாவை கேட்டு கல்யாணம் பண்ண, ஏன் பொண்டாட்டி, ஏன் சாந்தி முகூர்த்தம், அதுக்காக யார் பிள்ளையானாலும் ஆண் பிள்ளைதானா? யார கேட்டு கல்யாணம் பண்ண? லட்சுமி லட்சுமி லட்சுமி. போய் லட்சுமி அனுப்பே. நான் தாங்க லட்சுமி, இவரோட சம்சாரம் மேல வச்சு சொல்லிட்டு கீழே இருக்கு. அவர் இருக்காரா? அவர் காலையிலேயே பிட்டி பிடிக்கோட போயிட்டாரே. போயிட்டாரா? இதா, நீ போய் டிஃபன் காஃபி எல்லாம் சாப்பிட்டு மெதுவா வாங்க. நான் மெதுவா வர்றேன், வீட்டுல யாருமே இல்ல, நான் வர்ற வரைக்கும் வீட்டை ஜாக்கிரதா பாத்துக்குங்க. என்ன நீ, பொண்ணு எங்க போறவரும் பொண்ணை விட்டுட்டு போவாரா? கூட்டிக்கிட்டே போயிட்டாரு. எங்க போயிருக்காங்க? எங்க போனாரோ, என்ன ஆனாரோ யாருக்கு தெரியும்? அவருக்கு எதையுமே மறைச்சு வச்சு தான் பழக்கம். ஆஹா, காலி பண்ணிட்டானா? என் பொழப்ப காலி பண்ணிட்டானாங்கிறேன். விடுவனா, பழனி முருகன் கொடுத்த 18 ரூபா 10 பைசாவோட பட்டணத்துக்கு வந்தவன். அவன் அரிதார புருஷனா மட்டும் இல்ல, அவதார புருஷனாவே உருவெடுத்து வந்தாலும் விட மாட்டேன். அப்பாடா, நான் தப்பிச்சேன். தப்பிச்சியா? இனிமேதான் மாட்ட போறேன். மறுபடியும் ஒரு கட்டமா? சாதாரண கட்டம் இல்ல, உச்ச கட்டம். என் லட்சியம் நிறைவேற வரைக்கும் என் பொண்ணு உன் காவல்ல இருக்க போறா. நான் இங்க இருக்க பார்க்கணும். ஆமாங்க, கல்யாணம் ஆன பொண்ணு நான் வச்சுக்கிட்டா நல்லா இருக்குங்களா? சும்மாரியா? கள்ளங்கிட்ட தான் சாவிய கொடுக்கணும், கட்டம் போட்டவங்கிட்ட தான் கற்ப ஒப்படைக்கணும். என் பொண்ணோட கற்ப உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். சுக்கரம் விளையாடுறான். ஏங்க, கற்ப டப்பாவில போட்டு கொடுக்கற மாதிரி கொடுக்குறீங்களே, அது என்ன வீடா வாசலா? பூட்டி வைக்க, பொண்ண கூட்டிட்டு போங்க. கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாத ஒரு அப்பனா இருக்கிறீங்க. பொறுப்பு இருக்கிறதுனால தாயா என் பொண்ண கூட்டி அந்த இங்க விட்டு இருக்கிற? கட்டம் போட்டு என் மாப்பிள்ளைய கெடுத்த நீதான். என் பொண்ணோட கற்புக்கும் காபம் தான் இருக்கணும். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. என் பொண்ணோட கற்புக்கு கொஞ்சுண்டு தம்மா தூண்டு வில்லங்க ஏற்பட்டாலும் நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியாது. குறுக்கால வெட்டி கூறு போட்டு ஊறுகாயாக்கி ஊற வச்சிருவேன். நீ தொழில் பக்தி உள்ளவன், எனக்கு தெரியாம அந்த பையங்க வந்து கையகைய வச்சா நான் என்ன பண்ணுவேன் உனக்கு தெரியும். பரம்பரை தொழிலே இதுதான், பார்த்து நடந்துக்க. நான் வரேன். கோச்சாரத்தை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்த என்ன கற்ப வாட்ச் பண்ண?